Hi, I'm Dr. Priyadarshini from Partha Dental Skin and Hair Care in Chennai. So, இன்னைக்கு இந்த டாபிக் இன் பாத்தீங்கனா பிரெக்னன்சில டென்டல் ட்ரீட்மென்ட் பண்ணலாமா? எந்த டைம் சேஃபான டைம் பிரெக்னன்சில ட்ரீட்மென்ட் பண்றதுக்கு? இத பத்தி பார்க்கலாம். சோ ஐடியலா ஒரு பிரெக்னன்சிய வந்து நம்ம மூணா பிரிச்சுக்கலாம். முதல் 3 மாசத்தை ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர்னு சொல்லுவோம். ரெண்டாவது 3 மாசத்தை செகண்ட் ட்ரைமஸ்டர் சொல்லுவோம். கடைசி 3 மாசத்தை தேர்ட் ட்ரைமஸ்டர்னு சொல்லுவோம். சோ இந்த முதல் 3 மாசம் இருக்குல்ல, அதாவது ஃபர்ஸ்ட் ட்ரைமஸ்டர், இது ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான பீரியட், ரொம்ப க்ரூஷியலான டைம். ஏன்னா அப்பதான் வந்து ஒரு கரு உண்டாயிருக்கு. சோ இந்த டைம்ல ஆர்கனல் ரிசஸ்ன்னு சொல்ற ஒரு ப்ராசஸ் நடக்கும். சோ கண்டிப்பா இந்த முதல் 3 மாசம் ரொம்ப ரிஸ்க் ஜாஸ்தி, நம்ம டென்டல் ட்ரீட்மெண்ட் எதுவும் பண்ண மாட்டோம். இந்த ரெண்டாவது 3 மாசம் இருக்குல்ல, அதாவது செகண்ட் ட்ரைமஸ்டர், இதுதான் டென்டல் ட்ரீட்மெண்ட் பண்றதுக்கு ரொம்ப சேஃபான டைம். சோ ஒஜிஷனோட கன்சல்டேஷன் கூட அவங்க கன்சென்ட் ஓகேன்னு சொல்லிட்டாங்கன்னா நம்ம கண்டிப்பா ப்ரிகாஷன்ஸோட டென்டல் ட்ரீட்மெண்ட் இந்த செகண்ட் ட்ரைமஸ்டர்ல பண்ணலாம். இந்த கடைசி 3 மாசம் இருக்குல்ல, தேர்ட் ட்ரைமஸ்டர், இதுல பண்ணலாமான்னு கேட்டீங்கன்னா, நம்ம வந்து இந்த கடைசி 3 மாசம் டேர்ம் நெருங்கின டைம், அதாவது நமக்கு டெலிவரிக்கு ஒரு கிட்ட டைம், நெருங்கின டைம். சோ மோஸ்டா இந்த டைம் நம்ம ட்ரீட்மெண்ட் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா அம்மாவுக்கு வந்து வயிறு பெருசா இருக்கும், அவங்களால டென்டல் சேர்ல உட்கார்ந்துட்டு கம்ஃபர்டபுளா ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது. இன்னொன்னு, இந்த டெலிவரி டைம் கிட்ட இருக்கிறதுனால நம்ம இந்த டைம்ல மோஸ்டா ட்ரீட்மெண்ட் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. சோ செகண்ட் ட்ரைமஸ்டர் தான் இருக்கிறதே சேஃபான பீரியட். சோ ஒஜிஷியன் வந்து கிரீன் சிக்னல் கொடுத்தாங்கன்னா நம்ம கண்டிப்பா ப்ரிகாஷன்ஸோட டென்டல் ட்ரீட்மெண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ.